தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் லாம்டா ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கான்செப்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி லிஸ்ட்டை எப்படி சார்ட் பண்ணுறது, மேப் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் பற்றி ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கமான் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் தி கோடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம எப்படி சார்ட் அண்ட் சார்ட்டட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா அது ரெண்டுமே இன்பில்ட் ஃபங்க்ஷன் டு சார்ட் யுவர் லிஸ்ட். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் என்னது, சார்ட். சார்ட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் க்ரியேட் அ லிஸ்ட், நம்பர்ஸ் ஈக்குவல்ஸ், அண்ட் லெட்ஸ் கிரியேட் சம் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ 1, 10, 21, 3, 5, 4, 7, 80, ஸோ சம்திங் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட லிஸ்ட். இதை நம்ம ஃபஸ்ட்டு நான் சார்ட் பண்ணணும். ஸோ நான் சார்ட் மெத்தடை யூஸ் பண்ணும்போது, ஸோ பை டிஃபால்ட்டாக அது என்ன ஆர்டரில் சார்ட் பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் அது சார்ட் பண்ணும். ஸோ நம்பர்ஸ் டாட் சார்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் பிரிண்ட் திஸ், பிரிண்ட் தி நம்பர்ஸ். ஸோ நாவ் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பைத்தன் ஆப் டாட் பிஒய். ஸோ இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அது உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட்டையே அஃபெக்ட் பண்ணுது. இது தனியாக ஒரு லிஸ்ட்டு எடுத்து அதை சார்ட், சார்ட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணல. நீங்கள் பண்ணுறதா உங்களோட ஒரிஜினல் லிஸ்ட்டையே அது அஃபெக்ட் பண்ணுது. தென் அண்ட் தென் இது பை டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இதை நான் டிசெண்டிங் ஆர்டருக்கு மாற்றணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல சார்ட் பண்ணும்போது நான் ரிவர்ஸ் கீயை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ. ஸோ இப்படி கொடுத்துருமோ அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு அது ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு சார்ட் மெத்தடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ சார்ட் மெத்தடை வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதே மாதிரி சார்ட்டட் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ லெட் மீ ஹைட் திஸ் கோட் அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி சார்ட்டட். ஸோ இதுக்கு முன்னாடி சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம சார்ட் மெத்தடை கால் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நம்ம சார்ட்டட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த சார்ட்டட் மெத்தட்குள்ளே நம்ம லிஸ்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ சார்ட்டட், நம்மளோட லிஸ்ட் நேம் வந்து நம்பர். ஸோ இப்போது இதை நான் ப்ரிண்ட் பண்ணுவேன், இன்னொரு லிஸ்ட்டு நான் ஜெனரேட் பண்ண போகிறதில்ல, நான் டேரெக்டாக இப்போ ப்ரிண்ட் பண்ண போனேன். அப்போது ப்ரிண்ட், ஸோ ப்ரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த சார்ட்டட் மெத்தட் எழுதிக்கோங்க. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது புதுசாக ஒரு லிஸ்ட்டையே அது ஜெனரேட் பண்ணுது. சார்ட் மெத்தட் என்ன செய்யும், ஆல்ரெடி இருக்கிற ஒரிஜினல் லிஸ்ட்டை அது டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. பட் உங்களோட சார்ட்டட் மெத்தட் என்ன செய்யுது, சார்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு புது லிஸ்ட்டை அவங்களுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ சேம் திங், உங்களோட ரிவர்ஸ் கீயை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் வில் கிவ்ஸ் யூ தி ரிவர்ஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு சார்ட் அண்ட் சார்ட்டட் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது ரெண்டுமே இன்பில்ட் மெத்தட் உங்கள் லிஸ்ட்டை சார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட் மெத்தட் வந்து பை டிஃபால்ட் அசெண்டிங்கில் பண்ணும், சார்ட்டடும் அசெண்டிங்கில் தான் பண்ணும். அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிவர்ஸ் கீயை ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே நம்ம எனேபிள் பண்ணி விடணும். பட் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னா, சார்ட் மெத்தட் உங்களோட ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணும். பட் சார்ட்டட் மெத்தட் உங்களோட ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. உங்களோட ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் புதுசாக ஒரு லிஸ்ட்டை அது ஜெனரேட் பண்ணும். ஸோ இது இந்த லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் லிஸ்ட். இது வந்து நம்ம ரொம்ப மோர் காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுக்கும்போது வந்து சார்ட்டட் மெத்தட் சார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட், லிஸ்ட் வந்து இட்ஸ் அன் ஐட்டம்ஸ். ஓகே, அந்த ஐட்டம்ஸ்க்குள்ளே நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதை சார்ட் பண்ணும்போது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே ஐட்டம், ஓகே ஐட்டம்ஸ், அண்ட் தென் ஐ எம் ஜஸ்ட் யூசிங் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து மல்டிபிள் டப்புள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டப்புளுமே ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட மாட்டிட்டு. ஓகே, ஸோ டப்புள், ஸோ இந்த ப்ராடக்ட் 1, அண்ட் தென் அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னா லெட்ஸ் சே 10. ஓகே, ஸோ அண்ட் காப்பி இட் அண்ட் பேஸ்ட் இட் 2 மோர் டைம்ஸ், ஆட் கமா ஹியர்,
ஓகே. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து நான் 2 வச்சுக்கிறேன், இதோட ரேஞ்ச் வந்து லெட் சே 15 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்டராக இல்லை. ஸோ லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து ஆர்டராக இல்லை. இதை நான் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது இப்போ பாருங்க. அப்போது நம்ம அதுக்கு ஸோ லெட்ஸ் யூஸ் ஐட்டம்ஸ் டாட் சார்ட். ஸோ இந்த லிஸ்ட்டை அப்படியே ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னா and then let's print the items. Okay, so let's execute this. So ipo id execute pannom appadina actually okay, so ipo pathinga appadina ascending order la ungalku adu appadiye sort aagi vandiruchu. So iduve ungalku vandu specific key okay, or specific key adhavadhu இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னா எல்லாமே ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் ஒன் அப்படிங்கிறதுல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஒன் எல்லாமே சேம் ப்ராடக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து கீ எதுவாக எடுத்துக்குது, நம்பர் குவான்டிட்டி நம்பர்ஸை படி ஆர்டர் பண்ணிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா ப்ராடக்ட் நேம் வந்து எல்லாமே சேமாக இருக்கும்போது இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஷார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீ எடுத்து அதுவே உங்களுக்கு ஷார்ட் பண்ணுது. பட் இப்போ இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ராடக்ட் நேம்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கீயை நான் மென்ஷன் பண்ணணும், அதாவது குவான்டிட்டி வழியாக அந்த லிஸ்ட்டை நான் ஷார்ட் பண்ணணும். அது எப்படி ஷார்ட் பண்ணுறது? அப்போது இதே ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது, நான் என்ன ஆர்டரில் வச்சுருக்கேனோ அதே ஆர்டரில் தான் வருது, பட் ஷார்ட்டிங்கே ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஸோ டிஃபைன் லெட்ஸ் ஏ ஷார்ட் ஐட்டம். ஸோ இது நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஷார்ட் கீயை ரெஃபர் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமாக வெளியில் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த குவான்டிட்டியை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த குவான்டிட்டியை மட்டும் இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் அந்த ஐட்டம் அந்த செலக்ட் ஆகி வர ஐட்டம்லேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், ஏன்னா இது ஜீரோத் இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒவ்வொரு ஐட்டமாக போகும்போது அந்த ஐட்டம்லேருந்து நம்ம குவான்டிட்டியை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். ஸோ அந்த குவான்டிட்டியை நான் இங்கே இதுக்கு கீயாக கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே இங்கே ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். என்ன எரர் அப்படின்னா ஷார்ட் டேக்ஸ் நம்பர் ஆஃப் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் எரர் காட்டும். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குறது வந்து கீ. ஸோ அப்போ வந்து அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் ஃபங்க்ஷனுக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஏ கீ ஈக்குவல்ஸ் ஷார்ட் ஐட்டம்ஸ். ஸோ நல்லா பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை யூஸ்வலாக நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணல, வி ஆர் பாஸிங் எ ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஸ்பெசிஃபிக் கீ யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுவே எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வேணும் அப்படின்னா சிம்பிள் சேம் ரிவர்ஸ் கீயை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க, ட்ரூ. ஸோ இப்போ இதை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். தென் பட் இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லுக்கிங் க்ளீன். ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே டு ரைட் அ ப்ரோக்ராம் அஸ் அ டெவலப்பர். அஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் நீங்கள் வந்து கோடிங் வந்து இப்படி எழுதக்கூடாது. ஸோ இட்ஸ் லுக்ஸ் வெரி டர்ட்டி அண்ட் அக்லி. ஓகே, ஸோ ஃபார் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வி நீட் டு கோ ஃபார் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ஷார்ட் கீயை ரெஃபர் பண்ணும்போது என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை தான் போய் ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் வந்து என்ன, அதுக்கு தான் நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் இட்ஸ் அ டெம்பரரி ஃபங்க்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சில சின்ன விஷயங்களுக்கு வந்து டெம்பரரியாக ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அனானிமஸ் ஃபங்க்ஷன், இட் டேக்ஸ் அ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இட் யூசஸ் ஒன்லி ஒன் எக்ஸ்பிரஷன்.
ஓகே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் அந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு, ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதான் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஓகே, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை எப்படி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நாவ் லெட் மீ ஓப்பன் திஸ் நியூ ஃபைல். ஓகே, ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்மால் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அனானிமஸ் அப்படின்னா இட்ஸ் அ டெம்பரரி ஃபங்க்ஷன், நம்ம பெர்மனெண்ட்டாக ஒரு லொக்கேஷன் அதை சேவ் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்ஸ் லாம்டா. ஓகே, ஸோ நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லாம்டா அப்படிங்கிற கீயை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ லாம்டா அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இட்ஸ் மை ஆர்குமெண்ட், ஸோ இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், கோலனுக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன, அந்த ஏவை வச்சு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். ஸோ ஏ ப்ளஸ் டென், நான் ஏக்கு என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த ஏவோட வேல்யூவை எடுத்து நான் டென்னு கூட ஆட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஏ ப்ரிண்ட் எக்ஸ் ஆஃப் ஃபைவ். ஓகே, ஸோ அந்த எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட், அதாவது உங்கள் விஎஸ் கோடு வந்து ஆட்டோ பேப் 8 ஃபார்மேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் உங்கள் கோடை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கோடு என்ன செய்யுது அப்படின்னா உங்களோட லாம்டா ஃபங்க்ஷனை நார்மல் ஃபங்க்ஷனுக்கு மாற்றி விட்டுரும். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக வந்து நான் நார்மல் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா நான் டேரெக்டாகவே எழுதிடலாம், பட் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் லாம்டா ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷனாக மாற்றி விட்டுருது. இது நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வியூவில் கமாண்ட் பேலட் வியூவில் போயிட்டு செட்டிங்ஸ் யூஐ ஜேசன் சொல்லி ரெண்டு ஃபார்மேட் இருக்கும், யூஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பைத்தன் ஃபார்மேட்டிங் ஆர்குமெண்ட்ஸ் ARGS, ஸோ இதை சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட்டோ பேப் 8 ஆர்குமெண்ட்ஸ் ARGSன்னு இருக்கும். இதில் வந்து இந்த லாம்டா ஃபங்க்ஷனை மாற்றுறதுக்கு என்ன கோடு அப்படின்னா E731. இந்த கோடு தான் உங்களோட லாம்டா ஃபங்க்ஷனை வந்து நார்மல் ஃபங்க்ஷனாக மாற்றி விடுது. ஸோ இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும். ஸோ இந்த லைனை காப்பி பண்ணி ஆட் ஐட்டமில் இங்கே கொடுத்துருங்க, -- இக்னோர் ஈக்குவல்ஸ் E731, கேஸ் சென்சிட்டிவ் அப்படியே எழுதிடுங்க, கிளிக் ஓகே. ஸோ நாவ் இதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, லெட் மீ சேஞ்ச் இட் டு நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணாலும் அதை அப்படியே லாம்டா ஃபங்க்ஷனாகவே வச்சுருக்கோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்காது, இது நீங்கள் தான் மாற்றி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது main.py. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறனோ அந்த வேல்யூ எடுத்து அது 5 கூட ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த அவுட்புட்டை அது கொடுக்கும். ஸோ இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனை எப்படி நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே அந்த லிஸ்ட் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஸோ லெட்ஸ் டிலீட் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கீ இருக்கிற இடத்துல தான் நம்ம இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் நமக்கு தேவையில்ல, ரிவர்ஸையும் டிலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கீ இருக்கிற இடத்துல தான் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட லாம்டா ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாம்டாக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா லாம்டா. ஓகே, ஸோ லாம்டாக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணணும், நம்மளோட ஐட்டமை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஏ ஐட்டம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன், இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஏ பேராமீட்டர்ஸ். ஓகே, கிரியேட்டட். ஸோ இதில் இருந்து இந்த ஐட்டம்க்கு நான் எதை கொடுக்க போகிறேன், என்னோட ஐட்டம்ஸில் இருந்து ஃபஸ்ட் இன்டெக்ஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐம் சாரி, பைத்தான் app.py. ஓகே, ஸோ இட் ஷோயிங் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். வை இட் ஷோயிங் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச்? ஓ மை பேட், மை மிஸ்டேக். ஸோ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஐட்டம், ஸோ உள்ளே வரும்போது அது சிங்கிள் ஐட்டமாக தான் வரும். ஸோ அந்த சிங்கிள் ஐட்டமில் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இண்டெக்ஸை நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஸோ லெட்ஸ் ஏ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு உள்ளிருக்கிற அந்த ஒவ்வொரு ஐட்டமும் அதை ரீட் பண்ணி அதில் இருக்க குவான்டிட்டியை பிரித்து எடுத்து அது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எழுதிருக்க கொடுக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற க்வெஸ்சன் வரும்.
எப்படி அது சிங்கிள் ஐட்டம் அதை எப்படி எடுக்குது அப்படிங்கிற கொஷின் வரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணால் எப்படி நடக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபார் ஐட்டம் இன் ஐட்டம்ஸ். ஸோ இது எடுக்கும்போது இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம எடுக்கிறோம், ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சர்ப்ரைசஸ் அப்படின்னு ஒரு நான் வச்சுருக்கிறது குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டு, நம்ம எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ குவான்டிட்டியிலேருந்து, ஸோ குவான்டிட்டி டாட் அப்பண்ட், ஓகே, ஸோ அந்த ஐட்டம் ஆஃப் ஒன். ஸோ உள்ள இப்போ இது யூஸ்வலாக ஃபார் லூப் நம்ம எழுதும்போது என்ன செய்யும், அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த ஐட்டமில் வரும், அந்த ஐட்டம்லேருந்து நம்ம குவான்டிட்டியை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் திஸ், லெட் மீ பிரிண்ட் குவான்டிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளோட குவான்டிட்டி 1 by 1 உள்ளேருந்து வருது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல, ஸோ இதே மெத்தடாலஜி தான், இதே மெத்தடாலஜி தான் இந்த லிஸ்ட், இந்த ஐட்டம்ஸ் உள்ளே போகும்போது ஷார்ட் மெத்தட் ஒவ்வொரு ஐட்டமாக ரிட்டர்ன் பண்ணி அந்த ஐட்டமில் இருக்கிற குவான்டிட்டியை எடுத்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதை கீக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ வேலை இந்த சின்ன லைன் உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன். ஓகே, தென் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம உள்ள லிஸ்ட் வச்சுருக்கோம், லிஸ்ட்டுக்குள்ளே வந்து மல்டிபிள் டப்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஐட்டம்குள்ளே இருக்கிற குவான்டிட்டியை மட்டும் எடுத்து நான் தனியாக ஒரு லிஸ்ட்னா ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் ஃபார் லூப் எழுதணும். இப்போ இங்கே எழுதியிருக்கோம்ல, நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அதை ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம பிரித்து எடுத்து அதில் இருக்கிற குவான்டிட்டி எடுத்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிற லிஸ்ட் கூட அப்பெண்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 லைன்ஸ் போகுது. இது எப்படி சிங்கிள் லைனில் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஏன்னா எதுக்காக சிங்கிள் லைனில் மாற்றணும், நான் இதே யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தன் இஸ் மெயின்லி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. 4 லைனில் எழுதுற அச்சீவ் பண்ணக்கூடிய அதே கான்செப்டாக சிங்கிள் லைனில் கான்செப்ட் அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அதை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேப்பிங். ஸோ எப்படி அதை நம்ம மேப் பண்ணி தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ லெட்ஸ் சே, ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் க்ரியேட்டிங் எ வேரியபிள் கால் எக்ஸ். ஓகே, வாட் எவர் எக்ஸ்பிரஷன் நீங்கள் வந்து ரீசனபிளாக கொடுத்துக்கோங்க, ஜஸ்ட் இஸ் எக்ஸ்பிளனேஷன், அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ், ஸோ பை டிஃபால்ட்டாக மேப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எதை மேப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ ஐ எம் க்ரியேட்டிங் எ லாம்டா ஃபங்க்ஷன். ஓகே, லாம்டா அண்ட் தென் சிங்கிள் ஐட்டம், இட்ஸ் எ பேரமீட்டர். அந்த ஐட்டமில் இருந்து நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ், எனக்கு குவான்டிட்டி மட்டும்தான் வேணும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்கு நம்ம வேல்யூ, இந்த ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஸோ என்னோடய லிஸ்ட்டை நான் உள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸ், ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு ஐட்டமை எடுத்து இந்த வேரியபிளுக்கு செட் ஆகும். இந்த வேரியபிளில் இருந்து நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போது இந்த ஐட்டம்ஸுங்கிற லிஸ்ட்டிலேருந்து ஃபஸ்ட் டப்பிள் வந்து எங்கே அசைன் ஆகும், இந்த ஐட்டம்க்கு அசைன் ஆகும். இந்த ஐட்டமில் இருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, 10. அந்த குவான்டிட்டி எடுத்து நம்ம வெளியில் கொடுக்குறோம். ஸோ இப்போ சாரி, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். மேப் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, மேப் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஐ மீன் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு லிஸ்ட், ஓகே, ஸோ வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம அப்படியே லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி அந்த வேரியபிளில் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிங்கிள் லைன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதியிருந்தோம், ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஃபார் லூப்புக்குள்ளே அந்த குவான்டிட்டியோட லிஸ்ட்டில் ஒவ்வொரு வேலமெண்ட்டை நம்ம எடுத்து அப்பன் பண்ணோம். ஓகே, ஸோ பட் அது 3 to 4 லைன்ஸ் போச்சு, அதே எக்ஸாம்பிள் நம்ம சிங்கிள் லைனில் முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை மேப் பண்ணலாம். ஓகே, ஸோ மேப்பிங் நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பெட்டர் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் லுக்ஸ் மோர் ப்ரொஃபஷனல் தென் கம்பேர் டு அதர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபில்டர்.
ஓகே லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லெட்ஸ் சே ஃபில்டர் ஈக்குவல்ஸ். ஓகே ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னு என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன், ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ லெட்ஸ் சே ஃபில்டர் ஓப்பன் இட். ஓகே ஸோ இந்த ஃபில்டருக்குள்ளே நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா லாம்டா. ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் ஐட்டம் கோலன், அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஓகே ஸோ இந்த குவான்டிட்டி வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ், ஓகே இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ், லெட்ஸ் ஏ மினிமம் ஸ்டாக் வேல்யூ வந்து 5, ஓகே கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ் 5. அண்ட் தென் இதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே இப்போ என்ன ஆகுது, இந்த லிஸ்ட்டிலேருந்து ஒவ்வொரு டப்புலாக பிரித்து எடுத்து அந்த டப்பிளில் இருக்கிற குவான்டிட்டி வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ் 5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்டர் ஆப்ஜெக்டில் வைக்கணும். ஸோ இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அது அதே மாதிரி தான் எரர் காட்டும். ஓகே ஸோ டிடன்ட் பிரிண்ட் இட், ஸோ இஃப் ஐ எம் பிரிண்டிங் இட் ஃபில்டர். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன காட்டுது அப்படின்னா அது கிளாஸ், மை பேட் சாரி கேஸ். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அது ஆப்ஜெக்டாக தான் ரிட்டர் பண்ணுது. காரணம் அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், டப்புலாக லிஸ்ட்டாக என்ன வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம உள்ளே பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ லெட்ஸ் சே எனக்கு இப்போ லிஸ்ட்டு தான் வேணும், ஸோ லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ்லேருந்து எனக்கு குவான்டிட்டி கிரேட்டர் தேன் 5 இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் ஆகி வெளியில் வருது. ஓகே ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன க்வெஸ்சன் வரும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் மேப் பண்ணும்போதும் இல்லை நான் ஃபில்டர் பண்ணும்போதும் இத்தனை ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே தான் நான் கொடுத்து நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, லிஸ்ட் காம்ப்ரிகென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிகென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ லென்த்தை நீங்கள் எழுதணும் அப்படி, இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் வேரியபிள் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நான் வேறு வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நான் அதை லிஸ்ட் காம்ப்ரிகென்ஷன் யூஸ் பண்ணி நான் இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா So it's a very simple. So let me hide this. Okay. So இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், லிஸ்ட் காம்ப்ரிகென்ஷனை யூஸ் பண்ணி இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டர், ஓகே ஸோ கிரியேட்டிங் வேறு வேல்யூ கால் ஃபில்டர். ஸோ இப்போ லிஸ்ட் காம்ப்ரிகென்ஷன் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ காம்ப்ரிகென்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ உங்களோட அந்த வேரியபிள் காம்ப்ரிகென்ஷன் வேரியபிள், ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிகென்ஷன் வேரியபிள், ஓகே அண்ட் தென் உங்களோட எக்ஸ்ப்ரெஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம், திஸ் இஸ் அவர் வேரியபிள். ஸோ இந்த ஐட்டம்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம், ஃபார் ஓகே ஐட்டம் இன் ஐட்டம்ஸ். ஓகே ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஐட்டம்ஸ்லேருந்து எடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக அதில் வைக்க இதில் வைக்க போகிறோம். இது வந்து எங்கே போகும் அப்படின்னா இதுக்கு போகும். ஓகே இப்படி தான் இது எக்ஸிக்யூட் ஆக போகும். ஸோ இப்போ இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நம்ம எந்த பேஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம், அந்த குவான்டிட்டி வந்து எனக்கு கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே வரணும், இல்லைனா அது வரக்கூடாது. ஸோ கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம், இஃப் அந்த ஐட்டம் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் 1 இட்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ் 5. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவும் உங்களுக்கு இதே அவுட்புட் தான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா சி வி ஆர் கெட்டிங் தி சேம் அவுட்புட். ஸோ பட் இங்கே வந்து நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணல, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் மேப்பிங்க்கும் எழுதலாம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. நான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் வே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சார்ட்டிங் மேப்பிங்க்கு வந்து எப்படி ஒரு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.